ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிறது வந்து பவன் பாலத்தில் இருக்கோம். பவன் பாலத்தில் நைட் டைத்தில் செம்மையாக இருக்கும், அதுவும் மழை பெஞ்சினால ரொம்ப ஜில்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாமனில் வந்து பிஸ்மி ஹோட்டல், அதாவது பிஸ்மி ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதனால் போகிறோம். அது யார் கடைன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டோட கடை தான். அதனால் அங்கே போயிட்டு எப்படி இருக்குது, சாப்பாடுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இது வரைக்கும் பாமன் பாலத்தை நைட்டில் பார்த்ததில்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை ஒரு விளாக் பண்ணி போடுறேன், அதை ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்று வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்மி ஹோட்டல் வந்துட்டோம். இது இந்த கடையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா, பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே, அதாவது பாமன் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இருக்குது. நல்லா ஆம்பிஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுருக்காங்க. உள்ளே போய் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஹாய் காய்ஸ், இப்போ கடைக்கில் வந்துட்டோம். கடைக்கில் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸாக வேறு லெவலில் இருக்குது. அதாவது ஒரு இடத்துல ஒரு சாப்பிட்ற பிக்சர் போட்டு, அது மட்டும் இல்லாமல் மேலே அந்த சீட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மலை, சரியான மலை, அந்த மலையோட சவுண்டு சூப்பராக இருந்துச்சு உள்ளே இருக்கும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு வகையான சால்னா கொடுத்துருக்காங்க. என்னென்னா குடல் கிரேவி அண்டு மட்டன் சுக்கா, நார்மல் சிக்கன் சுக்கா, நாட்டுக்கோழி சுக்கா, சிக்கன் சாப்ஸு, காடை கொடுத்துருக்காங்க. சாரி, காடை இது காடை, இது வந்து சிக்கன் சாப்ஸு, இது சிக்கன் சுக்கா, இது வந்து மட்டன் சுக்கா, இது வந்து குடல் கிரேவி, அது போக கிரில்லு கிரில்லு கொடுத்துருக்காங்க. கிரில்லுக்கு பார்த்திங்கன்னா சாலட்டு கொடுத்துருக்காங்க, மயனஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து ரெண்டு பரோட்டா. பிஸ்மி ஹோட்டல்னாலே ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா தான். அதை ஃபேமஸ் வந்து பரோட்டான்னு நார்மல் சால்னா மட்டும்தான் ஃபேமஸ் இங்கே, அதனால தான் இது வாங்கியிருக்கோம். வாங்க ஒன்று ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம், ஒரு ஒரு சால்னாவாக ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு குடல் கிரேவிலேருந்து போயிடலாம். குடல் கிரேவியில் இருக்குது அரவங்க பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதாவது குடல் சாப்ஸுங்கிறாங்க. இது வந்து அந்த சால்னாவோட திக்னஸ் பார்த்திங்கன்னா, அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்னாவோட ஒட்டவே இல்லை, அவ்வளோ இதாக இருக்குது, அவ்வளோ திக்னஸாக இருக்குது சால்னா பார்த்திங்கன்னா. ரொம்பவுமே டேஸ்ட்டாக நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. அண்டு பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா போயிடலாம் இருக்குது. மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா அந்த கிரேவி வச்சு நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணால் அந்த மசாலோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள மாதிரியே சூப்பராக குக்காயிருக்கு. அந்த டேஸ்ட் வந்து அல்ட்டியாக இருக்குது, அதாவது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மட்டன் சுக்கா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது இது. ஏன்னா இந்த கட்டி நல்ல திக்னஸ்ஸாக அண்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக, அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டில் சாப்பிடும் போது என்ன ஃபீல் இருக்குமோ, ஒரு மட்டன் கிரேவி வந்து ஒரு வீட்டில் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குது.
கண்டிப்பாக வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா காடை கிரேவி போயிடலாம். காடை கிரேவி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் சால்னா ஃபீல் தான் இருக்குது. அந்தளவு காடை வந்து மிக்ஸ் ஆன மாதிரி தெரில எனக்கு. ஏன்னா நம்ம காடை கிரேவி சாப்பிட்ருக்கோம் ஆல்ரெடி, அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு காடை கிரே காடை வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்று சம்திங் மிஸ் ஆகுது இதில். ஆனால் நல்லா திக்காக கிரேவி மாதிரி திக்காக சூப்பராக இருக்குது. நார்மல் சுக்கா மாதிரி தெரில. இது உள்ளே பார்த்திங்கன்னா காடை சாரி சிக்கன் சாப்ஸு வந்து சிக்கன் கிரேவி வந்து சிக்கன் கிரேவி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா காடை கிரேவி போயிடலாம். சூப்பராக இருக்குது காடை கிரேவி பார்த்தீங்கன்னா. நல்லா குக்கா அல்டிமேட்டாக இருக்குது. ரொம்ப பார்த்தீங்கன்னா அந்த காடை கிரேவியில் வந்து அந்தளவு இந்த குடல் சாப்பிட்லையும் மட்டன் சுக்காலையும் சேர்த்த அளவு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உரப்பு சேர்க்கலை. நல்லா அதாவது ரொம்ப உரப்பு சேர்க்கலன்னு சொல்ல முடியாது, ஒய கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நார்மலான இதாக இருக்குது. அதாவது சின்ன பிள்ளைகள் கூட அதை வந்து கொடுக்கலாம், அவ்வளோ இதாக இருக்கும். அந்த நார்மல் சுக்கா நார்மலாக பார்த்தீங்கன்னா காடை கிரேவி வந்து ரொம்ப உரப்பாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவு எதுவும் தெரியல. இது வந்து நார்மலாக சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம், அந்தளவு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. அண்டு பார்த்திங்கன்னா நார்மல் சால்னா போயிடலாம். இது வந்து பிஸ்மியோட உள்ள எல்லா கடையிலையுமே ஃபேமஸ். ஒரே மெத்தட் தான் வைப்பாங்க. எக்ஸசைஸ் அதே சேம் மெத்தடு சேம் தான். இங்கே எப்படி நம்ம இது வரைக்கும் எத்தனை மூணு பிஸ்மி ஹோட்டலாக சாப்பிட்ருக்கோம், மூணு பிஸ்மி ஹோட்டலாக எடுத்துகிட்டு வந்து அதே மெத்தடு தான் இங்கேயும். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இங்கே மட்டன் சுக்கா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா கிரில்லு பிஸ்மி ஹோட்டல் எந்த பிஸ்மி ஹோட்டலும் கிரில்லு கிடையாது. மெஜிரோ சிக்கன் 65 இது மாதிரி தான் இருக்குது. வேறு எந்த ஹோட்டல்லையும் கிரில்லு கிடையாது. அதாவது பிஸ்மி ஹோட்டலில் இங்கே தான் டிஃப்ரெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் கிரில்லுக்கு போயிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு, பார்த்தா தெரியும் நல்லா வெந்திருக்கு கிரில்லு. அண்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருக்காங்க. சாலட் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸு கேரட்டு அண்டு ஆனியன் ஆட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. அண்டு கிரில்லோட சேர்த்து சாப்பிடும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட ஓனர் தான் நினைக்கிறோம். அதாவது என் ஃப்ரெண்டோட அத்தா தான், அப்பா ஃப்ரெண்டோட அப்பா தான். இவங்க தான் ப்ரிண்டர் எடுக்க போகிறோம். வணக்கம், நல்லா இருக்கலாம், நல்லா இருக்கு. இந்த ஹோட்டல் அனுபவத்தில் எத்தனை வருஷமாக இந்த ஹோட்டல் தொழிலில் இருக்கீங்க? 40 வருஷம் வருவோம். இந்த ஹோட்டலில் இன்றைக்கி தான் தொடங்கினீங்க? ஆமாம், இன்றைக்கி இந்த ஹோட்டலில் தொடங்கலாம். மொம்மலில் என்னென்ன ஸ்பெஷல்லாம் போட்டிருக்கீங்க? நாட்டுக்கோழி, காடை, மட்டன், சிக்கன், சுக்கா, குடல், தலைக்கறி, மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, ஈரல், கிரில் கோழி. கிரில் கோழி வந்து இப்போ பிஸ்மி ஹோட்டல் வந்து இது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு. கிரில் ஹோட்டல் அதாவது கிரில் வந்து கிரில் சிக்கன் வந்து இங்கே பிஸ்மி ஹோட்டல்லே நீங்கள் மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஆட். ஆமாம், அறிவு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மட்டும் தான் அறிவு. ஆமாம், மற்ற இந்த பிஸ்மி ஹோட்டல்லாம் இல்லை. இல்லை இல்லை, வேறு அந்த மற்ற பிஸ்மி ஹோட்டல் இல்லாத இந்த பிஸ்மி ஹோட்டலில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது? எல்லா பிஸ்மி ஹோட்டலும் ஒன்று தான். இங்கே கிரில் போட்டிருக்கோம், இங்கே அங்கேயும் போட்டிருக்கோம். இங்கே போட்டோன்னா இங்கே எழுவது சரியாக இருக்கும் இல்லை, இங்கே போட்டிருக்கோம் பாம்பில் போட்டிருக்கோம். ஓகே,
வேற எதுவும் ஸ்பெஷலா மட்டன் சுக்காலாம் அங்கே கிடையாது. ஆமாம், இங்கே மட்டன் சுக்கா போட்டிருக்கீங்க. மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, நாட்டுக்கோழி. அதுக்கு நீங்கள் வந்து நேராக பாம்பன் பாலத்தில் இறக்கணுமா? பிஸ்மி ஹோட்டல் இருக்குது, வந்து சாப்பிட்டு நீங்கள் எப்படி சொல்லுங்கள் நீங்கள். ஆ சரி, கண்டிப்பாக கண்டிப்பாக வருவாங்க. ஓகே, நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் என்ன, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் போடக்கூடிய நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பிஸ்மி ஹோட்டல் பண்ணியிருந்தது நீங்கள் பார்க்கல அப்படின்னா கார்டில் கொடுக்குறோம், மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.